வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 63 ஒன்றிலிருந்து 11 வசனங்கள் இருக்கிறது. மாறி மாறி வாசிப்போம். சாங்ஸ் 63. எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கை மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின்கள் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதி 1-11 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. தாவீது வந்து யூதாவின் வனாந்தரத்தில் பாடின சங்கீதம். அவரு யூத வனாந்தரத்தில் தங்கியிருந்த போது இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். வசனம் முதல் வசனம் சொல்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அவர் பட்ட இன்னல்கள், அவர் பட்ட அவமானங்கள், நன்மை செய்த போதிலும் பல நேரங்களிலே அவர் வந்து ஒழித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்தார். அந்த நேரங்களில் கூட, வனாந்தரத்தில் வாழ்ந்த நேரங்களில் கூட, தாவீது வந்து அவர் வந்து ஆண்டவரை தேட மறக்கவில்லை. ஒருபோதும் அவரை ஆண்டவரை ஜீவிக்கிற ஆண்டவரை தேட மறக்கவில்லை. அவர் சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு உரிமையோடு சொல்கிறார் பாருங்களேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய தேவன். குறிப்பா வீட்டுல வந்து பிள்ளைங்க வந்து, இது என்ன அப்பா, சின்ன வயசுல சொல்றது, இது என்ன அப்பா என்ன அம்மா உரிமையோடு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல ரொம்ப உரிமை இருக்கு, அது உண்மைதான். அதே நேரங்களில பிள்ளைங்க என்ன செய்யணும், அதே அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அப்பா அம்மா சொல்லும் போது, கண்டிக்கும் போது கேட்டு நடக்கணும். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய், இப்படி செய், இப்படி போ, இந்த வழியில போ, இந்த வழியில போகாத, அங்க பார்க்காத, இப்படி வரிசையா சொல்லிட்டே வரும்போது பிள்ளைகளுக்கு எரிச்சல் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறார், நீ என்னுடைய தேவன். அப்புறம் என்னுடைய தேவன்னா, அப்போ வந்து அவர் வந்து ஆண்டவரோடு எவ்வளவு ஐக்கியமா இருப்பாரு, அவ்வளவு உரிமை கொண்டாடணும்னா. அப்படி நாமும் சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை, அவருடைய பாதைகளை செல்ல நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருந்தா மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியும், என்னுடைய தேவன் என்று. உரிமை பாராட்டுறது யார் வேணா உரிமை பாராட்டலாம், எல்லாரும் உரிமை பாராட்டலாம். இது என்னுடைய தேவன் இயேசப்பா, அப்படி ஜபத்துல கூட நாம் கூப்பிடலாம். ஆனால் ஒரு சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லணும்னா, நாம வந்து அவருடைய வழியிலே அவர் போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வசனத்திலையும் நாம் வந்து கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே நாம் உரிமை கொண்டாட முடியும் என்று இந்த காலவெளியிலே நம் சங்கீதக்காரன் நமக்கு எச்சரிக்கிறார். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டோடைய சன்னிதானத்திலே நம்முடைய முட்டுகள் வந்து எத்தனை மணிக்கு முடங்குகிறது, அதான் இம்பார்ட்டன்ட். அதிகாலம் ஒருவன் வந்து கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து மாறுபட்டு காணப்பட வேண்டும். இருந்த நிலைமையிலே இருந்தவனா நம்முடைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று சொல்வதிலே ஒரு அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் வந்து கர்த்தரை அண்டிக் கொண்டு இருக்கிறதெல்லாம் நாம் தனிப்பட்ட ஒரு நம்முடைய காணும் போது தனிப்பட்ட ஒரு மனிதன், அவன் கடவுளுக்கு பயந்தவன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவரை நாம் வந்து அதிகாலையில தேடுகிற ஒரு பழக்கத்தை கொள்ள வேண்டும். அவர் வந்து பாலைவனத்திலே ஒரு வசதி இல்லாத இடத்துல ஆண்டவரை தேடினா, நாம வந்து ஏசி ரூம்ல சில நேரங்களில் கார்பெட் போட்ட வீடுகள்ல இருக்கிறோம், அவர் வந்து ஒருவேளை அந்த மல் அந்த கல்லும் முள்ளும் உள்ள இடங்களிலே தங்கியிருந்தவர் அங்கதான் நீல் டவுன் பண்ணி ஆண்டவரை தேடியிருப்பார். கர்த்தருடைய பிள்ளையிலே நமக்கு வசதி வாய்ப்புகள் கொடுக்கும் போது ஆண்டவரை நாம் தேட மறுத்தோமானால் ஒரு நாள் இந்த வசதி வாய்ப்பு நமக்கு இருக்குமோ என்ன தெரியாது, அந்த நேரம் நாம வந்து ஆண்டவரை தேட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிற போது அந்த வசதிகளை வாய்ப்பை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துவோம். அதே வசனத்திலே, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரோடு மேலே அவருடைய ஆத்மா உள்ளான இருதயம் எப்பொழுதும் தாகம், என் ஆண்டவனை தேடணும், அவருடைய வாதத்தில் அமரணும், அவரை தரிசிக்கணும், அவரை பாடி துதிக்கணும் என்று ஒரு பெரிய ஒரு தாகம், அந்த தாகம் இருந்ததுனாலதான் அவர் முதலே சொல்கிறார், அதிகாலமே உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே, அதிகாலமே உண்மை தேடுகிறேன் என்று சொல்கிறார். வசனம் மூன்று சொல்கிறது, ஜீவனை பார்க்கில் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை துதிக்க போகிறோம், உண்மையிலே துதித்து பாட போகிறோம். ஸ்தோஸ்தர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவருடைய வசனம், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நாம் வந்து ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அமர்ந்திருந்து ஒரு வருஷப்பு நேரத்தில் நமக்கு தெரிந்த கவியை சரணத்தை பாடி இருக்கிற இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் என்றால் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆலயத்திலே நாம் கூடி வந்து ஆராதிக்க முடியாத நேரங்களிலே ஆண்டவர் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிற நேரத்திலே நாம் வந்து கூடி அந்த இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிப்போம் என்றால் கர்த்தருடைய பிள்ளையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். நம்மை உதடுகள் வந்து யாரை துதிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறோமா இல்ல தேவையில்லாத காரியங்களை துதிக்கிற உதடுகளே, ஆண்டவரை தேடுகிற உதடுகளிலே, ஆண்டவரை போற்றுகிற பாடுகிற அதே வாயிலே நாம் வந்து தூஷண வார்த்தைகளும் தேவையில்லாத காரியங்களும் செய்கிறோமா என்பதை இந்த காலவெளியிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருக்கும் கொடுக்கப்படாத சிலாக்கியம். அல்லேலூயா. ஒருவருக்கும் கொடுக்கப்படாத சிலாக்கியம். அதுல வந்து நாம் சிந்திப்போம்னா, குறிப்பா வந்து நாங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஏரியால ஒர்க் பண்றதுனால பல மரணங்கள். அல்லேலூயா. பல மரணங்கள், பல மரணங்கள் கண்கூடாய் பார்த்து, அல்லேலூயா, அதை சொல்லவே விவரிக்கவே முடியாது. அந்த கண்ணீரும் அந்த கவலையிலும் மார்பில் அடித்து கொண்டு போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற இந்த தருணத்தை நாம் வந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோம், அவருடைய வசனத்தை தியானிப்போம். அவருடைய பாதையிலே என்னும் விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்னும் அவருடைய பாதையிலே முன்னேறி செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவர் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான்காவது வசனத்திலே, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வசனம். அல்லேலூயா. ஒரு ஆணித்தரமான ஒரு வசனம். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளையிலே நாம் இந்த காலையில ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்வோம். ஆண்டவரே, எவ்வளவு நாள் இந்த பூமியில எனக்கு ஜீவனை தருவீரோ அவ்வளவு நாள் உண்மை நான் துதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உம்முடைய வசனத்தை தியானிப்பேன், அதன்படி நடப்பேன், அதன்படி நடக்க முயற்சி செய்வேன் என்பதை நாம் இந்த வேளையிலே நாம் ஒரு பொருத்தனையாக எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையிலே சங்கீதம் 95வது சங்கீத புத்தகத்திலே 7-10 நான் வாசிக்கிறேன். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே செலுத்துங்கள். அல்லேலூயா. மகிமையும் வல்லமையும் செலுத்த தகுதியுடைய ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. என்னன்னா அவருதான் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவருதான் நமக்காக ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக என்னும் ஆண்டவரோடு பிதாவோடு பரதேசிலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வரும்போது எல்லா கோபம், எரிச்சல், பொறாமை, அல்லேலூயா, தேவையில்லாத காரியம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவருடைய சன்னிதானத்திலே வரும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளும்போது அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் தொழுது கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் நாம் ஜீவனோடு இருக்கு மட்டும் நமக்கு அதை ஆசீர்வதித்து தருவார் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளையிலே, ஒரே ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு அதாவது நாடுகளில் நடக்கிற சம்பவங்களை நினைக்கும் போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும் என்று பல பரிசுத்தவான்கள் ஹல்லேலூயா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வேதமும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயத்திருப்பார் என்று ஜாதிகளுக்கே சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயத்திருப்பார். இந்த அண்ட சராசரங்களை அடக்கி ஆளுகிற நம்முடைய தேவன் வந்து பூச்சக்கரத்தை, பூமியை அவர் அடக்கி ஆள ஒரு காலத்திலே அடக்கி ஆள தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அந்த 1000 வருட அரசாட்சியிலே வரப்போகிறார். ஹல்லேலூயா. இன்றும் நம்மளை பாதுகாத்து இன்றும் காலையிலே நாம் எழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வர தேவன் மகத்தான கிருபை செய்ததுக்காய் இந்த கால வேளையிலே நாம் வந்து அவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் ஒருவருக்காக சொல்வோம். இந்த சங்கீதம் 96வது சங்கீதத்திலே 2வது வசனத்திலே கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் பட்ட எந்த சந்தோஷத்தை நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, வேலை செய்கிற இடங்களிலே எனும் தெரிந்தவர்களுக்கு நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நாம் எப்படி ஆண்டவருடைய ஐக்கியத்திலே வளர்ந்து வருகிறோம், நாம் எப்படி சந்தோஷமா இருக்கிறோம், நாம் பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி ஒரு தீர்வை தந்தார் என்பதை சாட்சியாக நாம் பட்ட ரட்சிப்பை வந்து மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களையும் ஆண்டவருடைய வழியிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய வழியிலே நாம் அவர்களையும் நடத்துவோம். இதுதான் நமக்கு மிகுந்த பெரிய ஒரு கடமை. ஹல்லேலூயா. தேவன் தந்த இந்த மகத்தான ரட்சிப்பை, இந்த மகத்தான அன்பை, இந்த மகத்தான கிருபையை நாம் வந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வோம். எடுத்து சொல்லும் மற்றவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய முகத்தை காண பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ள பாத்திரங்களாய் நாமும் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்பது இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. க
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் அந்த சங்கீத பகுதியை முடித்துக் கொள்கிறேன். தாவீது சொன்னது போல, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாம் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோம். அவரே நம் தெய்வம் என்று ஒவ்வொருவரும் நாம் இருதயத்திலே வைத்து மற்றவர்களுக்கு இந்த இரட்சிப்பை எடுத்து சொல்வோம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தருவாக. ஆமென்.